சார் அடிக்கிறத எடுத்துட்டீங்க, கொஞ்சம் பாக்கி இருந்தா அடிச்சிருங்க. நீங்க அடிச்சதுக்காக நான் அழுவுல சார், உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தாய்கிட்ட பிள்ளையான்னு நடிச்சு அவங்க பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சியே கெடுத்துட்டீங்களே சார். என்ன திரண்டு வரப்ப தாரி உழைஞ்ச கதையா காரியத்தையே கெடுத்துட்டீங்களே சார். அந்த அம்மா யாரோ நாயாரும், அவங்க எனக்கு பாண்டதில் ஆறாரும், இருந்தும் அவங்களை அம்மாவா நினைச்சு நடிச்சனே அது யாருக்காக? அவங்க கிட்ட புள்ள போல போய் கண்ணீர் வடிச்சனே அது யாருக்காக? இந்த வீட்டுக்குள்ளாரே அடப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சனே அது யாருக்காக? 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 அனாதாசிரமத்துல உப்புறப்பு இல்லாம ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்ட எனக்கு வேலை வேலைக்கு சோறு போட்டு சொக்கா கொடுத்து என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கன உங்களுக்காக நடிச்சேன், கண்ணீர் வடிச்சேன். அந்த அம்மா கிட்ட நான் தான் உங்க புள்ளன்னு ஒரு பொய்ய சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? உப்பிட்டவர உள்ளளவு நெனன்னு சொன்னாங்க. நீங்க உப்ப மட்டும் போடல சார், ஒரிஜினல் நெய்யே ஊத்திட்டீங்க, நெய்யே ஊத்திட்டீங்க. நீங்க ஊத்த நெய்யக்காக ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க போட்ட வெண்ணைக்காக என்னையே மாத்திக்கிட்டேன். நீங்க ஊத்தின தயிருக்காக என் உயிரையே கொடுக்க நினைச்சேன். அதுக்காக அந்த அம்மாவோட புள்ளையா நடிச்சேன். நடிச்சுகிட்டு இருக்கிற சமயத்துல என்ன வந்து புடிச்சிட்டீங்களே சார், இழுத்து போட்டு அடிச்சிட்டீங்களே சார். அடிச்சதும் தான் அடிச்சீங்க, இந்த நெஞ்சில அடிச்சிட்டீங்களே, காசு உண்டாவற பாகத்துல அடிச்சிட்டீங்களே சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம் இல்ல ஏன் ரூட்ல போனோம்? எப்ப நீங்க என்ன ஏன் ரூட்ல போவலையோ அப்ப எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல, நான் போயிட்டு வரேன். என் மூன்று தெய்வங்களே போயிட்டு வரேன், குட் பை. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே பைத்தியம் தெரிஞ்சு போச்சு, அதனால இவங்களையும் அங்க கூட்டிட்டு போலாமான்னு நினைக்கிறேன். ஏன் ரூட்ட நான் சொல்லிட்டேன், உங்க ரூட்ட நீங்க தான் சொல்லணும். என்னடா இது, கோயில் கோலம்னு சுத்த வைக்கிற? கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவட்டுத்தான் ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுத்தான் ஆகணும். போலாம் போலாம், குட் நைட். என்னாலதானே அவங்க உன்னை போட்டு அடிச்சாங்க. நீ யாரு? எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு தாய்க்காக ஒரு புள்ள கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட முடியும்? என்னப்பா சொல்ற? என் புள்ளையதான் அந்த ஒத்த கையை கொண்டுட்டானே. உங்க புள்ள சாவலம்மா, அந்த அம்மா உங்க புள்ள. உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. பைத்தியம் தெரிஞ்சத வெளியில காட்டிக்க வேணாம், நீங்க பைத்தியம் மாதிரியே நடிங்க. நாளைக்கு காலையில பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போறோம், அப்ப ஒரு பிளான் வச்சிருக்கேன். எதிரிகள்
என்னண்ணே புறப்படலாமா? வாங்கடா. என்னண்ணே போனு? என்னண்ணே ப்ராப்ளம், நீ வரலையே? வர்றதா தாண்டா இருந்தேன், ஆனா வரக்கூடாதவ மிலிட்டரியில இருந்து இங்க வந்துட்டான். அப்ப நான் போண்டி இல்லையா? நீங்க ஆசிட்டிஸ் பிளான் படி அவளை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. அப்பத்தான் அவ பைத்தியம் தெளிஞ்சா ஒரு கையெழுத்தாவது வாங்க முடியும். நான் இங்கேயே இருந்து அவன் கதைய தீர்க்க வேண்டிய விதத்துல தீர்த்துட்டு அவ கதைக்கு வாரேன். போங்க. ஹலோ பாஸ், நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அந்த வேலுச்சாமிய சமமாக்கி கொண்டு வர நான் அவனுக்கு சமாதி கட்ட சமத்தியோட காத்துட்டு இருக்கேன். அந்த ஏண்டா நின்றுச்சு? கார்பரேட்டர் அடைக்கிற மாதிரி இருக்கு சார், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இவன் ஒருத்தையா எங்கேயாவது போகும்போத கார்பரேட்டர் ரிப்பேரு கழுத ரிப்பேரு? என்னடா அவசரமா கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். அடக்கிக்கடா. நீங்க சொல்றதுக்காக நான் வேணாலும் அடக்கிக்கலாம், ஆனா இந்த அம்மா வேலை அடக்கிக்க முடியாதே. சரி சரி போயிட்டு சொல்லு சார். இவங்க பைத்தியம் சார், எங்கேயாவது போயிட போறாங்க, நானும் கூட போயிட்டா. அதுவும் கரெக்ட் தான், ஜாக்கிரதை அடிச்சு போயிட்டு வா. என்ன மீனிங்க, என்ன நடந்துடும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. நடக்காம மிஸ் ஆயிடுவா பாக்குறேன். போ சாப், நடக்காம ஓட சாப். வண்டி ரெடியா? வண்டி இன்னும் ரிப்பேர் ஆகல. போல் பாபு சொன்னபடி நம்ம அனாதாசிரம கிட்ட போயிடுவோம். அந்த பொடியும் லலிதம்மா நம்ம கிட்ட தப்பிச்சிட்டாங்க சாப். அந்த பொடியனை எப்படியாவது பிடிச்சு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வாங்க, இல்ல உங்களை காவல் கொடுத்துருவேன்.
அடிக்காதீங்க. இதுங்களை உயிரோட பாக்குறதுக்கு அந்த டீச்சரும் லலிதாவும் வருவாங்க. அதுங்களை பத்திரமா பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடும். வரட்டுமா? அம்மா, அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்களை உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா. ஒரு கையெழுத்த வாங்கிட்டு கதையை முடிக்கிறேன். இப்ப ஒத்துக்கிறியே? அப்ப ஒத்துக்கிட்டியா? தாயும் பிள்ளையும் சேர்ந்து நாடகம் ஆடி ஆடுறீங்க. என்ன முட்டாளாக பாத்தீங்க? இல்ல இங்க பா, காலா காலமா கையில வச்சுக்கிட்டாலே இரண்டே இந்த காகிதம். இது ஒரு கையெழுத்து போட்டு போட்டு சொத்து எல்லாம் பேருக்கு மாத்திரு. இல்ல ஆத்தா, ஓ முன்னாடியே உன் பிள்ளைய அந்த ஆத்தாளுக்கு பலி கொடுத்துருவேன். போடாதீங்க, வாய திறந்தேன். போடு.
பாபு, உனக்கு டாகலியே பாபு, அப்பா பாத்தியா பூந்து விளையாடுறாருமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேர்த்து வச்சுட்டான் நம்மளை ஜெயிக்க வச்சுட்டான். எல்லாத்துக்கும் மேல உனக்கு தாண்ட சபாஷ் சொல்லணும். நீ சாதாரண பாபு இல்ல, சபாஷ் பாபு. அவன் யார் பிள்ளை? அவங்க அப்பா பிள்ளையாச்சே.